யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மயிலட்டி பலாலி ஊரணி தையட்டி பகுதி மக்களின் ஒரு சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் எஞ்சிய பகுதிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை இந்நிலையில் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட காங்கேசன்துறை சீமெண்ட் தொழிற்சாலையின் தொழிற்சங்க தலைவரும் யாழ்ப்பாண பிரஜைகள் குழுவின் தலைவருமான விஜயரட்னம் ரத்னராஜா ஐந்து கிராம மக்களுக்கும் நஷ்ட வழங்கி அரசாங்கம் அவர்களின் காணிகளை மீள்குடியேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த ஐந்து கிராமத்து மக்களும் இருபத்தேழு வருடங்களாக துன்பப்பட்டுட்டார் இன்னும் கால் எடுத்து வைக்கவில்லை ஆறாயிரம் குடும்பத்துக்கு மேல் தங்களுடைய காணிகளை பார்க்கவும் இல்லை காணி கால் வைக்க கூட இல்லை இது ஒரு பெரிய பரிதாபகரமான நிலை அதாவது இது அரசாங்கத்துக்கு தெரியுமோ தெரிய இல்லை இது எல்லாருக்கும் தெரியும் ஆறாயிரம் குடும்பம் ரோட்டில் நிற்குது அதாவது இருபத்தேழு வருடம் இன்னைக்கு பார்க்க போனால் இருபத்தேழு வருடத்துக்கு மூவாயிரம் ரூபா வாட கொடுத்தாலும் இந்த மக்களுக்கு இந்த அஞ்சு கிராம மக்களும் அடித்து துரத்தப்பட்டவர் காப்பேட் ஷெல்லிங் அடித்து துரத்தப்பட்டவர் அப்போ வாடகை கொடுத்தாலுமே பத்து லட்சம் ரூபாவுக்கு மேலே வருது பல அந்த பத்து லட்சத்தோட சேர்த்து இன்னமும் ஒரு இருபது லட்சம் கொடுத்து இந்த மக்களுக்கு நிம்மதியாக ஒரு வீட்டை கட்டி வாழ்கிறதுக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமென்று நம்பி நம்பி நிற்கிறோம் நாங்கள் வேறு எந்த நோக்கத்துக்காக நாங்கள் இதை சொல்லவில்லை செய்யவும் மாட்டோம் இந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று தான் நாங்கள் கேட்குறோம் ஆறாயிரம் மக்கள் ரூட்டில் தெருவில் நிற்கிறோம் இவர்கள் ஒரு சாத்திய போராட்டத்தை ஆரம்பிக்க முன்னம் தயவு செய்து நீங்களா ஒரு மூன்று கிழமைக்குள் இதை விடுவித்து இந்த மக்களுக்கு உதவுங்கள் தான் வேண்டுகோளாக நான் கேட்டுக்கொள்கிறேன் சகல அரசியல்வாதிகள் சரி எல்லாரையும் கேட்டுக்கொள்வது ஒரு வேண்டுகோளாக இந்த மக்கள் வேதனையின் விளிம்பில் தாங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இருபத்தேழு வருடங்கள் ஆன முறையில் தயவு செய்து எல்லா அமைப்புகளும் இதுக்கு ஆதரவு கொடுத்தோ அரசியல்வாதிகள் தயவு செய்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடன் வருமாறு அன்புடன் வேண்டிக் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வலிகாமம் வடக்கு இடம்பெயர்ந்தோர் அமைப்பின் உறுப்பினர் கந்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கில் எவ்வாறு ராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தார்களோ அதே போன்று மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு இன்றி ராணுவம் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாங்கள் ராணுவத்தை சொல்லி ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இடம் பெயர்ந்த பொழுது எப்படி ராணுவம் இருந்ததோ அந்த நிலைக்கு நீங்கள் ராணுவம் இருந்து கொண்டால் நாங்களும் கிட்ட நிலங்களில் வாழ்க்கையாக நாளாந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டு நடத்த முடியும் அதே நேரத்தில் இந்த மயட்டி மய பலாலியிலேருந்து காங்கேயந்தூரம் வரை உள்ள கடற்கரை பிரதேசத்துலேருந்து நாளாந்த அந்தில் ஒரில் பெட்ரா மார்க்கெட்டுக்கு மீன் அனுப்பினாங்க ஆக குறைந்து அந்தில் ஒரில் ஆக குறைந்து அந்த மரக்கறி பொருள்கள் அனுப்பினாங்க ஒன்றும் செய்ய முடியலை நாட்டின் பொருளாதாரம் ஐம்பது லட்சத்துக்கிட்ட மா நாளுக்கு நாள் படிச்சு அடிப்படையுடன் போகுது நாளாந்த நாளாந்தான் உளர்ந்து கொண்டு இருக்குது அப்போ இதுவரை எல்லாத்தையும் இந்த நாடு பொருளாதாரத்தில் கட்டியெழுப்பப்பட என்றால் நாங்கள் கேட்கின்ற இந்த அந்த கிராமத்து மக்களையும் உடனடியாக மூழ்கிடிக்காமற்றி எங்களுக்கு முக்கியமான உதவிகளை செய்து வைத்தியசாலையை கட்டி பாதை அமைத்து மின்சாரம் தந்து எல்லாத்தையும் செய்து எங்களை மூழ்குடியாமட்டிருக்கோம் இதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் தாரோம் நாங்கள் இப்போ தற்சமயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முந்தை இங்கே பலாலி விமான நிலையம் சிவில் விமான நிலையமாக செயற்பட்டது நாங்கள் திருச்சிக்கு இந்தியாவில் அயல் நாட்டில் உள்ள திருச்சிக்கு கொழம்புக்கும் அங்கேயே போகிறதெண்டா நாங்கள் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நாங்கள் அதால் பிரியாணம் செய்தோம் தச்சமயம் நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு ஒரு திருச்சிக்கு கோயிலுக்கு அது இதுக்கு போகணுமெண்டா முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பிரியாணம் செய்து கட்நாக மாநிலத்துக்கு அவ்வளோ பொருள் செலவில் நாங்கள் போக வேண்டியிருக்கு அதனால் அதிகவனமாக இந்த இடங்கள் ஊடுபட்டவுடனும் பல ஆளு விமான நிலையத்தையும் சிவில் விமான நிலையமாகவும் மக்கள் போக்குவரத்துக்கும் திறந்து விட சொல்லி நாங்கள் தாட்சனையாக கேட்டுக்கொள்கிறோம்